வணக்கம், நான் தான் உங்கள் கிரிஷ். வெல்கம் பேக் டு கிரிஷ் வியூஸ். உலகையவே அச்சுறுத்தப்பட்ட புது வேரியண்டான ஒமிக்ரான் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஒமிக்ரான்ங்கிறது ஒரு புது விதமான பவர்ஃபுல் வேரியண்ட். ஒமிக்ரானோட கிளாசிஃபிகேஷன் B.1.1529. ஒமிக்ரானுங்கிறது ஒரு ஃபாஸ்ட் ஸ்ப்ரெட்டிங் வேரியண்ட் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. ஒமிக்ரான் ஃபஸ்ட் எமர்ஜ் ஆன கண்ட்ரி சவுத் ஆஃப்ரிக்கா. ஒமிக்ரானோட ஸ்பைக் ப்ரோட்டீன்ஸில் 30+ மியூட்டேஷன்ஸ் வந்து ஆயிருக்கு. ஆனால் டெல்டா வேரியண்ட்டில் 8+ மியூட்டேஷன்ஸ் தான் ஆயிருக்கு. ஸோ இதனால் இது வந்து 6 times மோர் ஸ்ப்ரெடிங் சான்சஸ் இருக்குது. இதனால் நிறைய கேள்விகள் வரும். இது வந்து ஒரு மோர் கண்டாஜியஸ் டிசீஸா இல்லை நமக்கு வேக்சின்ஸ்னால இது தாக்கு பிடிக்க முடியுமா? இந்த மாதிரி வைரஸஸ் வரனால நம்ம இம்யூன் சிஸ்டம்ஸ் இன்வேட் ஆகுது. இதை கேட்ட உடனே இந்த புது வேரியண்ட் வந்து ஐடென்டிஃபை ஆன உடனே 2 trillion USD வேர்ல்ட் மார்க்கெட்லேருந்து வைப் அவுட் ஆயிருக்கு. அண்ட் ஈவன் நிறையா பேர் அவங்க அக்கௌண்ட்லேருந்து மணி எடுத்துட்டுருக்காங்க. ஏன் அப்படின்னா, நம்ம வந்து ஒரு டுவர்ட்ஸ் கிராஷ், டுவர்ட்ஸ் லாக்டவுன், டுவர்ட்ஸ் லீவ் போகிறோமா அப்படின்னா, இப்போ அதனால் வந்து மணி எடுத்துட்ருக்காங்க. ஏன் அப்படின்னா, இப்போ தான் ரீசண்டாக தான் வீட்டு விட்டு வெளியில் வந்து எல்லாம் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. திருப்பி வீட்டுக்குள்ளே போகணுமான்னு எல்லாத்துக்கும் ஒரு பயம் இருக்கும். வேர்ல்ட் கவர்மெண்ட்ஸ், இன்வெஸ்டர்ஸ், மார்க்கெட்ஸ்க்கும் ஒரு பயம் இருக்குது. யார் கண்டுபிடிச்சாங்க இந்த வேரியண்ட்டை அப்படின்னா, சவுத் ஆஃப்ரிக்கன் டாக்டர் ஏஞ்சலிக் க்ரோட்ஸி தான் கண்டுபிடிச்சாங்க. அவங்களுக்கு 30% நியர்லி வந்திருக்காங்க. அதில் 75% ஆஃப் த பேஷண்ட்ஸ் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் சிம்டம்ஸோடு தான் இருந்திருக்காங்க. அதனால் ஹெல்த் அஃபிஷியல்ஸ் ஆஃப் சவுத் ஆஃப்ரிக்கா கிட்ட சொல்லி, இது வந்து ஒரு புது வேரியண்ட்டாக இருக்கே, இதை வந்து டெஸ்ட் பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொன்னால், கடைசியில் அது வந்து ஒரு புது வேரியண்ட்டாக அப்படி தான் மாறியிருக்கு. ஸோ எல்லா கண்ட்ரீஸும் ஒரு பயத்தோடு தான் இருக்காங்க, ஒமிக்ரான் வைரஸ் வந்து நம்ம கண்ட்ரீஸ்குள்ளே என்டர் ஆயிடக்கூடாது அப்படின்ட்டு. ஆனால் எல்லா கண்ட்ரீஸோட ரியாக்ஷனும் ரொம்ப லேட்டாகவே இருக்குது. 20 countries வந்து ஒமிக்ரான்னால் அஃபெக்ட் ஆகிருக்கு. அந்த ஒமிக்ரான் அந்த 20 countriesல என்னென்ன கண்ட்ரீஸ் அப்படின்னா, சவுத் ஆஃப்ரிக்கா, போட்ஸ்வானா. போட்ஸ்வானா தான் வந்து சவுத் ஆஃப்ரிக்கன் கான்டினென்ட்ல ஒன் ஆஃப் த கண்ட்ரி. போட்ஸ்வானாலேருந்து தான் ஃபஸ்ட்டு வந்து எமர்ஜ் ஆயிருக்கு ஒமிக்ரான். அடுத்தது பெல்ஜியம், ஹாங்காங், இஸ்ரேல், யுனைடெட் கிங்டம்ஸ், நெதர்லாண்ட்ஸ், ஜெர்மனி, செக் ரிபப்ளிக், ஆஸ்திரியா, டென்மார்க், இட்டாலி, கனடா, ஃப்ரான்ஸ், ஸ்காட்லாண்ட். ஸ்காட்லாண்ட்லேயும் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கு. எல்லாத்துக்கும் ஒரு கேள்வி இருக்கும், ஏன் இந்த வேரியன்ட் பேர் ஒமிக்ரான் அப்படின்னு வச்சுருக்காங்கன்ட்டு. எப்போவுமே வேரியன்ட் பேர்லாம் க்ரீக் லெட்டர்ஸ் அண்ட் ஆல்ஃபபெட்ஸில் தான் வைப்பாங்க. யூஸ்வலி ஜி இல்லை நியூ தான் வச்சுருக்கணும் ஆர்டர் படி. ஆனால் ஏன் ஜி அண்ட் நியூ வைக்கலை அப்படின்னா, ஜி வந்து பிரசிடென்ட் ஆஃப் சைனா பேர், ஜி ஜிங் பிங். அதனால் அது வந்து அக்செப்ட் பண்ண முடியாது, அதனால் அது வைக்கலை. ஏன் நியூ வைக்கலை அப்படின்னா, இங்கிலீஷில் வந்து நியூ புதுசு அப்படின்ட்டு ஒரு ஆஸ் யூஷுவல் ஒரு வேர்ட் இருக்கு. ஸோ இந்த எல்லோரும் நினச்சாங்க சவுத் ஆஃப்ரிக்காவை வந்து பாராட்டுவாங்க அப்படின்ட்டு. ஆனால் எல்லா கண்ட்ரீஸும் ஒரு பிளாக், பெரிய ஒரு பிளாக் போட்டாங்க அண்ட் ட்ராவல் பேன் போட்டாங்க. இதனால் சவுத் ஆஃப்ரிக்கன் பீப்புள்ஸ் ரொம்பவே சஃபர் பண்ணிகிட்ருக்காங்க. இதெல்லாம் நடந்ததுக்கப்புறம் ஏஞ்சலிக் க்ரோட்ஸை என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, 75% ஆஃப் த பீப்புள் அஃபெக்ட் ஆனாங்கன்னு நான் சொன்னேன். ஆனால் அவங்க வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகியோ இல்லை டெட்டும் ஆகலை, அவங்க வந்து வீட்டிலேயே இருந்து க்யூர் ஆகிருக்காங்க. அவங்க அஃபெக்ட் ஆகும்போது ஒரு மைல்ட் ஃபீவரோடு அஃபெக்ட் ஆனாங்க, அதுக்கப்புறம் இப்போ எல்லாருமே க்யூர் ஆகிட்டாங்க. ஸோ WHO வந்து அஃபீஷியலாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒமிக்ரான் வந்து ஒரு வெரி ஹை குளோபல் ரிஸ்க், அதனால் கண்ட்ரீஸை வந்து முதலே ப்ரிப்பேர் ஆகி இருக்க சொல்லிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சவுத் ஆஃப்ரிக்கன் எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, வேக்சினேட்டட் பீப்புள் வந்து அஃபெக்ட் ஆனாங்க ஒமிக்ரான்னால் அப்படின்னா, தே வோன்ட் காஸ் சீரியஸ் இல்னஸ் கம்பேர்ட் டு நான் வேக்சினேட்டட் பீப்புள். ஸோ இந்த ஃபியர் ஆஃப் ஒமிக்ரான் வந்து லாக்டவுன் போட்டாங்க அப்படின்னா,
எக்கனாமிக் கிராஷ் வந்து வரும் எல்லாரும் யோசிக்கிறாங்க. முதலே 2 இயர்ஸுக்கு முன்னாடியே 2020 and 2021 லாக்டவுன் போட்டப்பவே நிறைய பேர் ஜாப்ஸ் லெஃப்ட் பண்ணிட்டாங்க அண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ரொம்ப கம்மியாகவே இருக்குது. இப்போ வரைக்கும் சில பேர் ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்க்கு போகிறதே இல்லை. ஜப்பான் மாதிரி இருக்க கண்ட்ரீஸ் எல்லாத்தையும் லாக் பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி எல்லா கண்ட்ரீஸும் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா ஒரு டூரிசம் இண்டஸ்ட்ரியே கிராஷ் ஆன மாதிரி இருக்கும். இந்த இந்த ஒமிக்ரான் வந்து இதோட கன்க்ளூசிவ் இல்லை, திஸ் இஸ் நாட் த கன்க்ளூஷன் சரிங்களா. அண்ட் இதோட அப்டேட்ஸ் அண்ட் இப்போ தான் டெஸ்டிங்ஸ் போயிட்டுருக்கு, நிறைய அப்டேட்ஸ் வரும். இந்த அப்டேட்ஸ்லாம் நம்ம சேனலில் கேட்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா மறக்காமல் லைக் பாக்ஸ் லைக் பண்ணிடுங்க. எல்லாருமே வெளியில் போகும்போது கண்டிப்பாக ஒரு மாஸ்க் வேர் பண்ணிவிட்டு சானிடைசர் போட்டுட்டு சோஷியல் டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணுங்கள்.